என்ட்ரி டெஸ்ட் போட்டியிலேயே ஆஸ்திரேலியாவை அலர வச்சார்னா அவர் பிற்காலத்துல வெறித்தனமான வீரரா வருவாரு அப்படின்றது எழுதப்படாத விதி அந்த சீரீஸ்ல வந்தவர் தான் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருக்கிற ஆடின முதல் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸ்ல எட்டு ரன்கள் இரண்டாவது இன்னிங்ஸ்ல தோத்துடுவோன்ற நிலையில இருக்கும் போதும் எழுபத்தாறு பந்துகளை சந்திச்சு நூத்தி பத்து ரன்கள் அடிச்சு டீம தோல்வியிலிருந்து காப்பாத்தி கரை சேர்த்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட வாங்கி உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சவரு சரி நாமளும் இவர் கடந்து வந்த பாதைய இப்போ பாக்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் பிரிட்டோரியா அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு பள்ளியில தான் படிச்சிருக்காங்க அவங்களோட பதினஞ்சாவது வயசுல ஒன்னா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சவங்க பல போட்டிகள்ல ஒன்னாவே விளையாடி அசத்தினாங்க ஒரு கட்டத்துல டி வில்லியர்ஸ்க்கு சவுத் ஆப்பிரிக்கா அணியில வாய்ப்பு கிடைச்சு அவர் அடுத்தடுத்து மேல போயிட்டே இருந்தாரு அவரோட வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாரு ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ராங் மிடில் ஆர்டரை உடைச்சு தொடர்ந்து உள்ளூர் போட்டிகள்ல ஆடி ரன்களை குவிச்சுக்கிட்டே வந்தாரு ரெண்டாயிரத்தி எட்டுல இங்கிலாந்துல கவுண்ட் கிரிக்கெட் ஆட போனாரு மூணு வருஷம் கான்ட்ராக்ட்ல லங்காஷர் அணிக்காக அங்க போய் ரன்களை குவிச்சாரு அப்படி இருந்தும் சவுத் ஆப்பிரிக்காவோட கதவு மட்டும் அவருக்கு திறக்கவே இல்ல ஒரு வழியா ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா அணியில ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதாவது தன்னோட நண்பர் ஏபிடி வில்லியர்ஸ் ஆட வந்து ஏழு வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ரொம்ப லாங் கேப் ஆனதுனால சோந்து போகல உள்ள வந்த மொதல் போட்டியிலேயே இந்தியன் டீம் கூட அறுபது ரன்களை அடிச்சு அசத்தி ரெண்டாயிரத்தி பதினோரு வேர்ல்ட் கப் டீம்ல இடம் பிடிச்சாரு தொடர்ந்து ஒன் டே போட்டிகள்ல விளையாடிட்டு வந்தவருக்கு கிட்டத்தட்ட இருபது மாசங்கள் கழிச்சு தான் டெஸ்ட் போட்டில ஆறாவது வீரரா ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆடின மொத டெஸ்ட் போட்டியிலேயே அசத்திட்டாருன்னு தான் சொல்லணும் மொத டெஸ்ட் போட்டிலேயே செஞ்சுரியும் போட்டாரு ஆஃப் செஞ்சுரியும் போட்டாரு இதே மாதிரி திரும்பவும் ஒரு மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ்ல இந்தியா கூட ரெண்டாயிரத்தி பதிமூனாம் வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா வச்சு ஆடுனாரு நானூத்தி ஐம்பத்தெட்டு ரன் எடுக்க வேண்டியிருந்த நிலையில முன்னூத்தி ஒன்பது பந்துகளை பிடிச்சு நூத்தி முப்பத்தி நாலு ரன்களை எடுத்திருந்தாரு டெஸ்ட் கிரிக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட்ஸ்மேன் முன்னூறு பந்துகள் ஆடுறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல ஜாம்பவான்களே திணறிப் போவாங்க இருநூறு பந்துகளை பிடிக்கிறதுக்கு ஏன்னா பிச்சோட தன்மையே மாறி போயிடும் அஞ்சாவது நாள்ல பேட்டிங் ஆடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அந்த அஞ்சாவது நாள தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டு பல போட்டிகள்ல பல மிராக்கல்ஸ பண்ணிருக்காரு ஃபேஃப் டூ சரி டெஸ்ட் போட்டில தான் சூப்பரா ஆடுறாரு ஒன் டே போட்டிகள்ல அந்த அளவுக்கு ஆட மாட்டார்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் சரியான பதிலடியை கொடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஜிம்பாபே மோதின ட்ரை சீரிஸ் போட்டிகள் அப்போ நடந்துச்சு முதல் போட்டியில ஆஸ்திரேலியா கூட முன்னூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சு சேசிங் எடுக்கணும் தன்னோட நண்பன் டி வில்லியர்ஸ் கூட சேர்ந்து இருநூத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அடிச்சு டீமை வெற்றி பெற செஞ்சாரு தொண்ணூத்தி எட்டு பந்துகளை சந்திச்சவரு நூத்தி ஆறு ரன்களை அந்த டைம்ல எடுத்திருந்தாரு ஆறு நாட்கள் கழிச்சு திரும்பவும் அதே ஆஸ்திரேலியா கூட செஞ்சுரிய அடிச்சிருந்தாரு அந்த ட்ரை சீரிஸ்லயே ஜிம்பாபே கூடையும் ஒரு செஞ்சுரிய அடிச்சாரு என்னடா இவரு ஒரே சீரிஸ்ல செஞ்சுரிக்கு மேல செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு எல்லாருமே இவர ஆச்சரியப்பட்டு திரும்பி பாத்தாங்க மூணு செஞ்சுரி அடிச்சிருந்தவரு நாலாவது செஞ்சுரிய அடிக்கிறதுக்கான முயற்சியில ஆஸ்திரேலியா கூட ஈடுபட்டாரு கிட்டத்தட்ட செஞ்சுரிய நெருங்கி வந்துட்டாரு தொண்ணூத்தி ஆறு ரன்கள் எடுத்து முடிச்சிருக்காரு ஆனா வெற்றிக்கு தேவை வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும்தான் டூ பிளஸஸ் சதம் அடிக்கணும்னா கண்டிப்பாக ஃபோர் அடிச்சாகணும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு மிட்சல் ஜான்சனோட பந்த தூக்கி அடிக்க அது கேட்ச் ஆகி ஃபோர்த் செஞ்சுரிய ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாரு ஃபேவ் டூ இந்த பெர்ஃபார்மன்ஸால தான் அந்த ட்ரை சீரிஸ ஜெயிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட மேன் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் ஃபேவ் டூ வாங்கிருந்தாரு ஃபேவ் டூ ப்ளசிஸ் யாருமே பண்ணாத விசித்திரமான சாதனைய பண்ணிருக்காரு அதுதான் தான் ஆடின முதல் நூத்தி எட்டு இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆகாம இருந்தது முதன் முதல்ல அறிமுகமான போட்டியில இருந்து நூறு இன்னிங்ஸ்கள் டக் அவுட் ஆகாம இருந்தது ஃபேவ் மட்டும் தாங்க. ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டி டுவெண்டி மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் கூட சதம் அடிச்சு எல்லா பார்மெட்லயும் சதம் அடிச்ச முதல் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையை பெற்றாரு கிரிக்கெட் ஏலியன் ஏபிடி வில்லியர்ஸ் கூட இந்த சாதனையை பண்ணல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சவுத் ஆபிரிக்கா செமி பைனல்ல அதிர்ச்சிகரமா ஏபிடி அதுக்கு பிறகு பெரும்பாலான போட்டிகள்ல சரியாவே ஆடல கேப்டன் பதவி தேடி வந்துச்சு எல்லா போட்டிகள்லயும் கேப்டன்சி பண்ண ஆரம்பிச்சாரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ஆஸ்திரேலியா போனவரு பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியன் அணிய அவங்க ஊர்லயே வச்சு ரெண்டுக்கு ஒன்னுன்னு மூணு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல வெற்றி பெற்று திரும்பினாரு அதுவும் மூணு ரெண்டாவது டெஸ்ட் போட்டி டே நைட் டெஸ்ட் போட்டியா இருந்துச்சு அதுலயும் செஞ்சுரி அடிச்சு அசைத்திருப்பாரு அந்த சீரிஸ்ல தான் ஃபேப் டூ ப்ளெசிஸ் மேல ஒரு பெரிய புகாரே வந்துச்சு தன்னோட சிவவிங்கம் மூலமா பந்தை சேதப்படுத்துறாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டி அப்ப ஃபீல்டிங்ல இருக்கும் போது சிவிங்கம் மென்னுகிட்டு சிவிங்கம்னு நினைச்சு எச்சியை எடுத்து பந்து மேல தேய்ச்சாரு பந்த பழுப்பாக்கினாரு அப்படி பண்ணா பந்து என்ன ஆகும் நல்லா ஷைன் ஆகி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்விங்க் ஆகி நல்லா ஒத்துழைக்கும் இப்படி பண்ணத வீடியோ ஆதாரத்தோட மெத்தடை கண்டுபிடிச்சு கிட்ட மூணு மணி நேரம் விசாரணை நடத்தி ஹண்ட்ரட் இது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு மேட்ச் விஸ் ஃபைன போட்டாரு மேட்ச் ரெஃப்ரி இதுக்கு ஆஸ்திரேலியன் ரசிகர்கள் என்ன பேர் வச்சிருந்தாங்க தெரியுமா டாலிகேட்னு பேர் வச்சு சோசியல் மீடியாவுல இந்த விஷயத்த ரொம்பவே வைரல் ஆக்குனாங்க மூணாவது டெஸ்ட் ஆட போறப்ப ஏர்போர்ட்ல வச்சு சேனல் நைன் டிவி ரிப்போர்டர்ஸ் வளச்சு வளைச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்ல போனா செக்யூரிட்டி கார்டு தடுத்தும் அவங்க மீறி மீறி அவரை அப்ரோச் பண்ணதை பார்த்து எல்லா வீர மனிதர்களும் ரொம்பவே கடுப்பாகி இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு கண்டனத்தை தெரிவிச்சாங்க இந்த கண்டனத்தின் மூலமா ஒரு வழியா பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்ரீலங்கா கூட ஒன் டே மேட்ச்ல நூத்தி ரன்கள் அடிச்சு ரெண்டாவது அதிகபட்ச ரன்கள் எடுத்த சவுத் ஆப்பிரிக்கா வீரர் அப்படின்ற பெருமைய பெற்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல சாம்பியன்ஸ் டிராஃபில தோத்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்ட் கப்ல யாருமே எதிர்பார்க்காத விதமா ரொம்பவே மோசமா தோத்து போனாங்க ஒன்பது போட்டிகள் ஆடின சவுத் ஆப்பிரிக்கா வெறும் மூணு போட்டி போட்டிகள்ல மட்டும் ஜெயிச்சு ஏழாவது இடத்த பிடிச்சாங்க இந்த தோல்விக்கு மூணு காரணங்கள் முக்கியமா சொல்லப்படுது முதல் காரணம் டி வில்லியஸோட திடீர் ஓய்வு முடிவு யாருமே எதிர்பார்க்கல அவருக்கு ஈக்குவலான வீரரை குறைஞ்ச டைம்ல உருவாக்க முடியல தோல்விக்கான காரணம் ரெண்டு அணியில சரியான பிளானிங் இல்ல அது மட்டும் இல்லாம முப்பது வயசுக்கு மேல இருக்கிற ஏழு வீரர்களை ஆட வச்சது தப்பான முடிவு அண்ட் தோல்விக்கான மூன்றாவது காரணம் கோல்பக் டீல் மூலமா இங்கிலாந்து கவுண்டி அணிக்கு கொத்து கொத்தா சவுத் ஆப்பிரிக்கா அணி வீரர்கள் போனதுதான் இந்த மூன்று காரணங்கள் தான் சவுத் ஆப்பிரிக்கா டீம் தோத்து போனதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது மட்டும் இல்லாம முடிஞ்சது வேர்ல்டு கப் அப்புறமா இந்தியா வந்த சவுத் ஆப்பிரிக்கா மூணு டெஸ்ட் போட்டியிலையும் ஊருக்கு போனாங்க கழுத்துல கத்தியா தொங்கிட்டு இருந்த கேப்டன் பதவி இப்போ டூ பிளஸிஸ் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு கிட்ட குடுத்திருக்காங்க ஒரு நல்ல பிளேயரா இப்போ டீம்ல தொடர்ந்து ஆடிட்டு இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவோட நாட்கள் என்ன பட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் ஐ

சிஎஸ்கே அணிக்கு ஷான் வாட்சன் ராய்டு டூ பிளஸிஸ்ன்னு மூணு ஸ்ட்ராங் ஓபனர்கள் இருக்காங்க இவங்க இந்த வருஷம் களத்துல இறங்கி கண்டிப்பா ஜொலிச்சு சிஎஸ்கேவுக்கு கப்ப குடுப்பாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல